ஸோ ஹலோ வணக்கம் வந்தோம் ஃபுல்லாஸ் நான் உங்கள் பேஜ் ஆஃப் ஃபெரோஸ் சேனல் ஹோஸ்ட் ஜக்கு ஜீவா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்னோ பியர்சர் சீரீஸை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம், சீசன் ஒன். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெப் சீரீஸ், மார்வல், டிசி, அனிமே ரிலேட்டடான கண்டென்ட், சீரீஸ் சஜஷன்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு சீனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். பிளாட் பார்த்தீங்கன்னா இது ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் வேர்ல்ட் பிளஸ் சர்வைவல், அந்த ஜெனரல் தான் இந்த சீரீஸும் டிராவல் ஆகுது. பட் மோர் ஆஃப் அ சர்வைவல்னு சொல்லிடலாம். நம்ம போஸ்ட் அப்போகலிப்டில் வந்து இவங்க அவ்வளோவா அதில் ஃபோக்கஸ் அடிக்க மாட்டாங்க. இது வந்து போஸ்ட் அப்போகலிப்டிக் ரீசன் வச்சுக்கிட்டு சர்வைவலில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. சீரீஸோட கதை எதை பற்றி நான் எதை வச்சு நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரில் பூமி வந்து பயங்கரமாக சூடாகுது. ஸோ பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியோட கோரில் இருக்க ஹீட்டை நம்ம குறைச்சிட்டோம்னா பூமி வந்து கூல் ஆயிரும். ஸோ அதாவது எப்படி சொல்கிறது, லேண்டு கீழேருந்து வர ஹீட்டை மட்டும் நம்ம குறைச்சிட்டோம்னா ஸோ நம்ம பூமியை வந்து சன்லைட்லேருந்து வர்றதை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, கோரை வந்து கூல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விபரீதமாக ட்ரை பண்ண போய் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபெயில் ஆகுது. அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆகிறதுனால அந்த கோரே வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரீஸ் ஆகுது. ஸோ கோர் ஃப்ரீஸ் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பூமியே வந்து அப்படியே சாண்டு முதக்கொண்டு கிறிஸ்டலாக மாறுது. அதாவது எல்லாமே வந்து ஐஸாக மாறிடுது. சிம்பிளாக சொல்லணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐஸாக மாறுது. The weather changed. நம்ம லேண்ட் ரிலேட்டடாக என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து ஃப்ரீஸ் ஆகி ஐஸாக மாற ஆரம்பிச்சது. ஈவன் ஆக்சிஜன் கூட. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரீத்தபிள் கண்டக்டாக இருக்கிற பூமி வந்து அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாக மாறி ஒரு அன்னோட் அட்மாஸ்பியருக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால உலகத்தில் இருக்கிற எல்லா பீப்புளும் வந்து செத்துக்கிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி செத்துக்கிட்டு இருக்கப்போ வில்ஃபர்ட் அப்படின்ற ஒரு பணக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரே ஒரு ட்ரெயின் கிரியேட் பண்ணுறாரு. அந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி வேர்ல்டே வந்து, அதாவது நிற்காமல் அந்த ட்ரெயின் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். உலகத்தை ஃபுல்லாக ரயில்வே ட்ராக் போட்டு கவர் பண்ணி அதிலேயே ட்ரெயின் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த ட்ரெயினுக்குள்ள இருக்கிற மனுஷங்களுக்கான தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே, அதாவது ஒரு மனுஷன் வாழணும்னா என்னென்ன தேவை, ஃபுட்டு, அப்புறம் சுவாசிக்க காற்று, அப்புறம் அவனுக்கு கரெக்டான ஒரு ஷெல்டரு, க்ளோத்திங்கு, இது மட்டும் இருந்தால் போதுமா? ஸோ இது ப்ளஸ் அடிஷ்னலாக ஆடம்பரம் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கிளப்பு, அப்புறம் ரெசார்ட்டு, ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டு, அந்த மாதிரி ஒரு மனுஷன் கம்ப்ளீட் லைஃப்பை வாழ்கிறதுக்கான என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் உள்ளடக்கிய அந்த ட்ரெயினுக்குள்ளே வச்சு செட் பண்ணி அந்த ட்ரெயின் வந்து நிற்காம சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு சர்வைவலுக்காக எப்படி வந்து வாக்கிங் ரேட்டில் வந்து மனுஷங்க நடந்து போவாங்க, ஏன்னா அங்கே வந்து பிரீத்தபிள். பட் இங்கே பிரச்சனை என்னன்னா, ஒரு அன்னோ அட்மாஸ்பியருக்கு பூமி மாறுறதுனால இவங்க எல்லாருமே அந்த ட்ரெயினுக்குள்ளே இருந்துக்கிட்டு ட்ரெயின் வந்து சுற்றி சுற்றி வருது. ஸோ அந்த ட்ரெயின் வந்து நிற்காம எப்படி சுற்றுது, அந்த ட்ரெயினோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி, ஸோ அதெல்லாம் நான் சொன்னேன்னா வந்து ஸ்பாயிலர் ஆயிரும். அது நீங்கள் சீரீஸ் பாருங்க, சூப்பராக எடுத்திருப்பாங்க. I see 3,000 souls surviving. இதுல என்ன கதை இருக்கு அப்படின்னு பாத்தீங்க, இதுக்குள்ளே இருக்கு என்னன்னா வந்து டிக்கெட் வாங்க ட்ரெயினுக்குள்ள சில கும்பல் வந்து ஏறிடுறாங்க வித் அவுட்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்குள்ளதான் ஹீரோ இருக்காரு. ஸோ அந்த கும்பலை வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க அந்த ட்ரெயின்ல. ஸோ அந்த கும்பல் வந்து ரெவல்யூஷன் நடத்தி ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு வந்து மூவ் ஆகுறாங்க. அதாவது ட்ரெயினோட டிரைவர் சீட்டை பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. Order will be restored. ஸோ பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸ்ல வந்து ரெண்டு சொல்லுவாங்க. ஒன்று வந்து எமோஷன், ரெண்டாவது வந்து ஸ்க்ரீன் பிளே. ஃபஸ்ட்டு வந்து எமோஷன் பற்றி பார்த்துடலாம். எமோஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தமிழ் சினிமாவில் பயங்கரமான ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எமோஷனாக தான் இருக்கும். இப்போ ஒரு சீனில் வந்து ஒருத்தனை குருவையாக காட்டுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட எமோஷன் கம்மியாக இருக்க மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் காட்டுவாங்க. ஸோ நமக்கு நம்ம வந்து என்ன எவ்வளோ குழுவே குருவையெல்லாம் இருக்கான். ஸோ அவனுக்கு ஒரு பிரச்சனை நடக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் வரும். ஹீரோ அவனை போட்டு அடிக்கிறப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வேறு எதுலையுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து தமிழ் சினிமா வந்து எமோஷனை யூஸ் பண்ணி தான் முக்கால்வாசி படங்களை வந்து ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய படம் இருக்குங்க அந்த மாதிரி. பட் வந்து நீங்கள் ஒரு ஹாலிவுட் மூவிஸ்லேயோ சீரீஸ்லேயோ எமோஷன் யூஸ் பண்ணுறாங்க நான் இல்லைன்னு சொல்ல, பட் வந்து நம்ம தமிழ் சினிமா அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது வந்து கேள்விக்குரிய. அவங்க மோர் அண்ட் மோர் கான்செப்ட் ட்ரிவனாக தான் வந்து கதை எடுத்துகிட்டு போவாங்க. எந்த இடத்துல எமோஷன் வந்து பேசும், பட் வந்து ஒரு சில இடத்துல தான் பேசும், எமோஷனே கதையாக கொண்டு போக மாட்டாங்க. பட் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழில் வந்து ஒரு சீரீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே இங்கிலீஷில் வந்து மாற்றி விட்ட மாதிரி இருக்குங்க. ஏன்னா வந்து
எமோஷன்ஸ் அவ்வளோ அழகா பிளே பண்ணியிருக்காங்க. எமோஷன்றது வந்து எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் டூல் அப்படின்றது வந்து நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு படி மேலே போய் கட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கர காம்பாக்டான ஒரு இன்டெலிஜென்ட்டான ஸ்க்ரீன் பிளேவா எமோஷன் யூஸ் பண்ணி நடத்திட்டு போயிருக்காங்க. நான் சொல்றது வந்து நீங்க இந்த சீரீஸ் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும், ஒருத்தனை போட்டு கொடுமைப்படுத்துறப்போ அது என்னடா இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்திரிச்சு செல்ல உடைய படம் தான் தோணும். அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஒரு குரியாலிட்டியை வந்து நம்ம கிட்ட கடத்திருக்காங்கன்னு சொன்னா அது நம்ம மிகஸ்ட் பாசிட்டிவா பாக்குறேன். ஸோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே, நான் வழக்கமா சொல்றேன்னா ஒரு சீரீஸ் வந்து உங்க நம்ம நம்ம போர் அடிக்காம இருக்கணும்னா கண்டிப்பா ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே அது பஞ்சமே இல்ல, நீட்டா கொண்டு போயிருக்காங்க. போயிட்டே இருக்கும், நமக்கு மூச்சு விடுறதுக்கு அங்கங்க ஒன்று ரெண்டு சீன் வைக்கிறாங்க. காமெடி கிங்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான், 1% 2% தான் காமெடி இருக்கு. மற்றபடி வந்து ஒரு 75% வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காம்பாக்டாக நம்மள என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. பட் இதில் வந்து முக்கியமான விஷயம் நீங்கள் எதுவுமே வந்து ப்ரெடிக் பண்ண முடியாது, பிகாஸ் இது வந்து ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி நீங்கள் எதையுமே ப்ரெடிக் பண்ண மாட்டீங்க. ஸோ அதுவே உங்களுக்கு வந்து ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறது ஒரு சான்ஸா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். போர் அண்ட் மோர் வந்து ஒரு காமிக் அடாப்டேஷன், ஸ்னோ பேசர் அப்படின்ற ஒரு காமிக்ல வந்து அடாப்ட் பண்ணி போட்டிருக்காங்க. நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து நெகட்டிவ்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. நந்தலஸ் வழக்கமாக நான் சொல்றது தான், 18+ 18+னால கண்டிப்பா உள்ள வந்து மேக்கப்ஸ், நியூடிட்டி, பிளட்கோரு இதெல்லாமே உள்ள எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ நீங்க வந்து இதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 18+னா இதில் ஒரு மேட்ரே இல்லை, எல்லா சீரீஸ்ல வர்றதுதான். ஸோ வந்து இதோட பார்த்தீங்க அப்படின்னா ஹெல் ஆஃப் அ மாஸ்டர் பீஸ், இப்போ செகண்ட் சீசன் கூட ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லரே வந்துருச்சு செகண்ட் சீசனுக்கு. ஸோ கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஃபஸ்ட் சீசன் பார்த்து செகண்ட் சீசனுக்கு ரெடி ஆகலாம், உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நான் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நிறைய சீரீஸ் ரிவ்யூவோட உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ.